Hi friends, have a good day to all and happy 75th Independence Day wishes to all. Now unga Kannan, nama ellarume 75th Independence Day va kondaadiyittu irukkom ana romba sandoshama da kondaadiyittu irukkom nu ketta oru kelvi kuriyana vishayam da solanum. Anda 1947 ku beginning la vaazhndha people alla lakhs and lakhs of people avangalude innoru enithu avangalude kadavu enna paathina லேட்டராக வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாம் இந்த சுதந்திரத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கனவுல அவங்களுடைய இன்னுயிரெல்லாம் நீத்து நம்மளுக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி வாங்கி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு ப்ராப்பரான முறையில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டால் ஒரு கேள்விக்குரியான விஷயம் தான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி 500,000 அந்த மாதிரி ஓட்டுக்காக ஆசைப்பட்டு அந்த ஓட்டு கொடுக்கக்கூடிய காசுக்காக ஆசைப்பட்டு நம்மளுடைய சுதந்திரத்தை நம்மளே ஒரு கூறு போட்டு வித்துட்டு இருக்கோம். 500,000 நம்மளே கூறு போட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த அரசியல்வாதிகளுக்கு நம்ம வந்து வித்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது ஸோ இந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டேவுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து கொடியெல்லாம் கட்டுங்க, அந்த கொடியெல்லாம் கட்டிட்டு அந்த கொடி கட்டினா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஆறு எதிர் இந்த செல்ஃபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயமாகவே இருந்தாலும், ஏன்னா மற்ற நாட்டு அந்த கவர்மெண்ட்டெல்லாம் பார்த்து மற்ற நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியன்ஸ் எல்லாம் இந்த நாட்டுப்பற்று மேலே ரொம்ப நாட்டு மேலே ரொம்ப கவனமாக இருக்காங்க, நாட்டுப்பற்று கொண்டவங்களாக இருக்காங்கன்னு. ஸோ அவங்க பார்த்து ரொம்ப அந்த மாதிரி மிச்சிப்பாங்களே. இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ இப்படியெல்லாம் கொண்டாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஸோ நம்மளுடைய டோட்டல் பாப்புலேஷனில் அரௌண்ட் 6 to 7 crores வரைக்குமே இந்த வீடே இல்லாதவங்க ஸ்லம் பீப்புளெல்லாம் இருப்பாங்களே, வீடே இல்லாதவங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 7 crores ஆஃப் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மகாராஷ்டிரா அண்ட் தென் ஆந்திராவில் அதில் பார்த்திங்கன்னா 1 crore ஆஃப் பீப்புள் வந்து வீடே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் சிக்கிம் அண்ட் தென் இந்த பீகார் தென் பார்த்தீங்கன்னா ஒரிசா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் மற்ற இந்த க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வீடே இல்லாதவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி வீடு இல்லாதவங்க அவங்க என்ன பண்ண முடியும், ஸோ ஒரு நாளைக்கு கஞ்சி குடிக்கோ அவங்க வந்து ரொம்ப அல்லோலை பண்ணும், அந்த மாதிரி ரொம்ப தின்னாடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நாள் கூலிக்கே ஒரு நாள் சாப்பாடுக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட அவங்களுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா, ஆறு அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சு அவங்க தான் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண முடியுமா. அந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடு வந்துருக்குங்களே, அந்த வீட்டு மேலே ஒரு கொடியை கட்டணும், அவங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன வீடாச்சு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கவர்மெண்ட் அதில் தான் ஒரு முக்கியத்துவத்தை செலுத்தணும். ஸோ இதெல்லாம் பண்ணாலுமே இது வந்து நாட்டுப்பற்று மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இப்படி கொண்டாடும் போது எல்லா மக்களுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், லோயர் மிடில் கிளாஸ், அந்த ஏழைங்க மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லம் பீப்புள் வீடே இல்லாதவங்களும் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களான்னு நம்ம கவர்மெண்ட் இன்ஷூர் பண்ணணும், கண்டிப்பாக அதை வந்து பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வைஸ் எல்லாத்துலேயும் ஒரு விலை இந்த விலையேற்றம் தான் இருக்குல்ல. ஒரு பக்கம் இந்த பெட்ரோல் டீசல் அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட்டெல்லாம் போட முடியுமோ, இந்த எக்ஸைஸ் டியூட்டி அந்த பார்த்திங்கனா ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் அந்த கலால் வரி என்னென்ன வரி எல்லாம் போட்டு அதில் குத்த முடியுமோ, அந்த மாதிரி நடுத்தர மக்கள் வர்க்கத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பணம் இல்லாத வர்க்கம் மேலே தினமும் கூலிக்காக ஓடுவாங்களே அந்த மாதிரி மக்கள் தான் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் காஸ்ட் அண்ட் தென் இந்த 90 ரூபீஸ்க்கு மேலே டீசல் காஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்தளவுக்கு நம்மளுடைய பர் டே சேலரியே ஸோ பாதி வந்து அந்த பெட்ரோல் போட்டு அழிஞ்சிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மளிகை ஜாமான் காய்கறி இப்படி என்னவெல்லாம் லொட்டு லொசுக்குன்னு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோ அதில் எல்லாம் எவ்வளோ தான் போட்டு அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி இப்படி என்னவெல்லாம் போட்டு திட்ட முடியுமோ அந்தளவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில மலை கிராமங்களில் இன்னும் சில கிராமங்களில் கரண்ட் ஃபெசிலிட்டியே இல்லை, அந்த பவர் ஃபெசிலிட்டியே இல்லை, அந்த எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ண முடியும், நெட்டில் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணோம், நீங்கள் வந்து நாட்டுப்பற்று மேலே ரொம்ப கவனமாக இருக்கீங்க, நாட்டு மேலே ரொம்ப ஈர்ப்பாக இருக்கீங்கன்னு நாங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடு இல்லாதவங்க இருக்காங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இன்னும் நிறைய மலை கிராமங்களும் கிராமங்களும் அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே நிறைய கிராமங்கள் இருக்குது. அண்ட் தென் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு நாளைக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு அரை வயிறு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஏறு எடுத்து பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வாழக்கூடிய அந்த ஸ்லம் பீப்புளெல்லாம் ஏழை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனேஜ் பைப் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சர்க்குலராக இருக்கும், அந்த நிறைய மூவிலெல்லாம் நம்மளே பார்த்துருப்போம், அதில் தான் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மகாராஷ்டிராந்தேன் இந்த நிறைய ஸ்லம் பீப்புளெல்லாம் அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னவெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த டென்ட்டெல்லாம் ஒரு சாக்கு கோணிப்பையெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் எடுத்து போட்டுனா டென்ட்டு மாதிரி கட்டிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அவங்களுடைய பேசிக் லைஃப் நீட்ஸை கூட அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியாது. காலையில் எழுந்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் பேசிக் ஒரு திங்ஸ் எல்லாம் காலையில் பண்ணி ஆகணுமோ அதுக்கு கூட அவங்க தினமும் ரொட்டீனாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக
நான் உங்களுக்கு பண்ணியே ஆகணும். அண்ட் தென் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் காஸ்ட் எல்லாம் ஏறும்போது மட்டும் 4 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி ரேட் வந்து ஏற்றிக்கிறாங்க. ஒரு டாலர் ஏறுனா கூட ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் ரேட் ஏற்றிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஒரு $10 வரைக்கும் குறைஞ்சா கூட எவ்வளோ குறைக்கிறாங்கன்னா அரௌண்ட் 1 or 2 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் தான், சம்திங் பைசையில் கூட இருக்கும். நாங்கள் வந்து 90 பைசா பெட்ரோல் வரியில் குறைச்சிருக்கோம். நாங்கள் வந்து இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த மாதிரி குறைச்சிருக்கணும். ஸோ மினிமமாக எவ்வளோ குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைக்கிறாங்க. ஆனால் மேக்ஸிமமாக அந்த க்ரூட் ஆயில் காஸ்ட் வந்து எவ்வளோ இறங்கினாலுமே ஸோ இறங்கும்போது அந்தளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி இறக்கிறது இல்லை. ஏறும்போது மட்டும் $1 ஏறினா கூட ஒரு 4 ரூபாய் 5 ரூபான்னு அந்த மாதிரி ஏற்றிக்கிற நம்ம அந்த சுச்சுவேஷன் பார்த்துருப்போம். ஸோ பிலோ பிஃபோர் டிகேட்ஸில் பார்த்திங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ ஒரு பெட்ரோல் காஸ்ட் இருந்தது, அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே ரொம்ப பொங்கி எழுந்தாங்க. பெட்ரோல் விலை வந்து ரொம்ப பதைக்க வைக்குது, டீசல் விலை வந்து திடுக்கிட வைக்குது. அந்த பார்த்திங்கன்னா என்னென்ன விலைவாசிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு இந்த சிலிண்டருக்கு மாலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த டூ வீலருக்கு அந்த இறுதி சடங்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணி அந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 100+ போயிட்டு இருக்கு. அந்த போராட்டம் பண்ணவங்களாம் இப்போ வந்து எங்கே தான் இருக்காங்கன்னு என்ன எதுனே தெரியல, அதுக்கு முன் வர மாட்டாங்க. முன்னாடி இருந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்டெல்லாம் அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டெல்லாம் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் மேலே பொங்கி எழுந்தாங்க. அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்டெல்லாம் ஸோ இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருந்துட்டு வராங்க. ஸோ என்ன தான் இருந்தாலுமே நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே நாட்டுப்பற்ற மேலே கண்டிப்பாக எல்லாருக்குமே நாட்டுப்பற்று இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் நாட்டுக்குள்ளே ஆளக்கூடிய மக்கள் மேலே தான் நிறைய பேருக்கு அவங்களுடைய காட்டம் அவங்களுடைய கோவம் எல்லாம் அவங்க மேலே தான் இருக்குமே ஒழிய நாட்டு மேலே எல்லாருக்குமே நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்குது. இந்த கோல்டு மெடல் எடுத்த பீப்புளெல்லாம் அந்த கோல்டு மெடல் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ஸோ எனக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் என்ன ஏது பண்ணுறேன்னு அதனாலேயே நம்மளுடைய நாட்டை விட்டு ஸோ வெளிநாட்டுக்கு போயிட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுற பீப்புளெல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்கே தான் போனாலும் ஒரு இடத்துல போனால் லஞ்சம் ஒரு பெருச்சாலின்னு சொல்லலாம். இந்த லஞ்சத்திலே பணத்திலே சாப்பிட்டு ஊர்ன பெருச்சாலி எல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி லஞ்சத்திலே வாழ்கிற மக்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா நானே அனுபவிச்சிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் நானே அனுபவிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ தாசில்தார் யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டில் இருக்காங்களோ, யாரெல்லாம் பீப்புளுக்கு டைரெக்டாக ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்களோ, போலீஸ் விஏஓ தாசில்தார் ஸோ ரெஜிஸ்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க போனால் யார் எதிர் என்ன ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் அங்கே ஒரு லஞ்சம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஒரு இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போவோம், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வாங்க போயிருக்கேன், நான் வாங்க போயிருக்கேன், எனக்கும் அந்த இடத்துல நான் வந்து சஃபர் ஆகியிருக்கேன், அங்கேயும் லஞ்சம். அண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஜாப்க்கு போகும்போது போலீஸ்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வேணும், இவன் மேலே எந்த ஒரு கேஸுமே இல்லை, இவனுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலான்னு அந்த மாதிரி போகிற இடத்துல அப்பயும் லஞ்சம். என்ன ஒரு வேலையை வந்து செய்யறதாங்களும் ஸோ ஒரு பக்கம் கவர்மெண்ட் சேலரியை கொடுக்கறத விட இந்த சம்பளத்தை விட கிம்பளம் தான் அவங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து சஃபர் ஆகியிருக்கேன், நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒரு லஞ்சத்துலேயே ஊறி போகிற லஞ்சத்துலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போகிற ஊழல் பெருச்சாடியெல்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பெயரை நம்மளுடைய மக்களுடைய வளத்தை எந்த அளவுக்கு அழிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு ஊழல் பெருச்சாலியாக மாறி போக முடியுமோ அந்தளவுக்கு மாறி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், நீ வந்து ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, நீ வந்து பண்ண வேண்டியதானே, ஸோ உனக்கு தான் இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இருக்குல்ல, நீ வந்து சொல்ல வேண்டியதான் கேட்கலாம். ஸோ நான் வந்து கொடுத்தவங்களை என்ன பண்ணுவாங்க, ஸோ சம் டேஸ் வரைக்கும் ஸோ சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல யார் வேலைக்கு வருவாங்க, மறுபடியும் அவங்க தான் அந்த பொசிஷனில் வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. இப்படி வேலையை செய்யும்போது எனக்கு வந்து மறுபடியும் இன்னொரு ஏதாச்சும் எனக்கு ஒரு ரிலேட்டட் ஒர்க் வந்து நடந்தாகணும். இப்படி நடக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அலக்கழிக்க மாட்டாங்க, என்னை வந்து அலைய விட மாட்டாங்கன்னு ஒரு கேரண்டி வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கேரண்டி வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பர்சனலாக ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். அந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா அரௌண்ட் 3 to 4 days அந்த மாதிரி வாங்கிடலாம். ஆனால் அந்த தாசில்தார் என்ன பண்ணியிருக்காருன்னா மாதக்கணக்காக அலைய விட்டு அலக்கழிச்சிருக்காரு. ஸோ கடைசியாக இவரும் போய்ட்டு ஒரு நாள் வந்து கேட்டுருக்காரு, மாதக்கணக்கில் அழிஞ்சிட்டு கடைசியாக போய்ட்டு கேட்டுருக்காரு, ஐயா இந்த மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட்டில் தப்பு இருக்கா, நானும் கூட இந்த மாதிரி மாதக்கணக்காக அழிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ஒரு வேலையை வந்து முடிச்சு கொடுங்கன்னு இவர் போய்ட்டு கேட்குறாரு. நீ கொடுக்க வேண்டியதை நீ முதலே கொடுத்துருந்தா உனக்கு இந்த வேலை வந்து நீ வந்து இவ்வளோ சீக்கிரமாக அலைய வேண்டிய நீ இவ்வளோ நாள் வந்து அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு, அரௌண்ட் 4 to 5 days இந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கோம், நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தா இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன், ஒரு பர்சனுடைய லைஃப்பில் நான் டைரெக்டாக பார்த்துருக்கேன், இந்தளவுக்கு ஊழல் பிடிச்சாலியெல்லாம் ஸோ சம்பளத்தை விட கிம்பளத்தை அதிகமாக எதிர்பார்க்குறேன், அதில் வாழற மக்களெல்லாம் அதில் வாழற அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஏறெடுத்து பார்க்கணும், யார் வந்து யாருக்கு எங்கே நடக்குது, யார் வந்து கஷ்டப்படுறா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், லோயர் மிடில் கிளாஸ், ஏழை கிளாஸ், ஸ்லம் பீப்புள், இவங்களுக்கு வந்து ஒரு அரை வயிறு சாப்பாடாச்சும் கிடைக்குதான்னு ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கணும். இதில் இருக்கிறவங்க
இல்லை ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை பார்க்கணும். ஏன்னா சஃபர் ஆகிறவங்க நான் வந்து ஒரு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறேன்னு சொன்னால் நான் வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ மேக்ஸிமம் ஏதாச்சும் அவங்க மேலே ஒரு சம்திங் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஸோ சஸ்பெண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டாங்க, கண்டிப்பாக யாரையும் வேலையை விட்டும் தூக்க போகிறதில்லை. ஸோ சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க தான் வேலையில் இருப்பாங்க. எனக்கு வந்து மறுபடியும் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரிலேட்டட் சர்டிஃபிகேட் ஆகிற இது டாக்குமெண்ட் எல்லாம் கிடச்சாங்கன்னா நான் மறுபடியும் போய்ட்டு அவங்க முன்னாடி தான், அவங்க ஃபேஸ் முன்னாடி தான் நான் வந்து நின்னாகணும். அப்படி இருக்கும்போது என்னவெல்லாம் பல்ல கடிச்சிட்டு சாமானிய மக்களெல்லாம் பல்ல கடிச்சிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தலையெழுத்தில் ஸோ எழுதப்படாத விதின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு இந்த டார்க் வெப்பு மாதிரி இந்த மாதிரி ஒரு டார்க் நெட்ஒர்க் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு சொல்லப்படாத உண்மை, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதையும் தாண்டி நம்ம வந்து சுதந்திரத்தை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்னா ஸோ நம்மளுடைய அந்த தேச தியாகிகளுக்கு நம்மளுக்காக இன்னுயிர் நீத்த அந்த போராளிகளுக்கு நம்ம வந்து அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னா நம்ம இந்த சுதந்திர தினத்தை கண்டிப்பாக கொண்டாடி ஆகணும், இதுக்குண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும். ஸோ ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல், அண்ட் தென் அப்கமிங் இண்டிபெண்டன்ஸ் டேஸ்க்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வரீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை ஃப்ரம் யுவர் கண்ணன், லவ் யூ ஆல்.